Hi, எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு திருநெல்வேலி ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆட்டு ஈரல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ரொம்ப சத்தான இந்த ஈரலை ரொம்ப சுவையா வந்து சுலபமா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு 400 கிராம் போல ஆட்டு ஈரல் வந்து எடுத்துர்க்கேன் இது வந்து இது மாதிரி பொடியா கட் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஈரல்ல வந்து எப்பவுமே ஒரு கவிச்ச வாடை இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம மஞ்சள் தூள் போட்டு நல்லா இது மாதிரி வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்மெல் எதுவும் இருக்காது இது மாதிரி ஒரு 3 டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதுக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு மசாலா வந்து அரைக்கணும் நாம அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்க போறோம் இப்போ நான் ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பெருஞ்சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் நான் எடுத்துர்க்கேன் பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கிரலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கனதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துர்க்கேன் அதுவும் பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு அரை தக்காளியும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன் நம்மளோட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஆனா நான் இன்னைக்கு வந்து மிளகு வந்து அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால பச்சை மிளகாய் இவ்வளோ போதும் அது மாதிரி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் அதனால காரம் அதிகமாக இருக்காது லைட்டாக கலர் மட்டும் கொடுக்கும் இப்போ மிளகாய் தூள் போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சிருந்த ஈரலையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கிறோம் ஈரல் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா அது வந்து ரப்பர் மாதிரி ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிற மாதிரி ஆயிரும் அதனால அதிகபட்சமாக ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே இது வந்து ரெடி ஆயிரும் இப்போ பாருங்க நம்ம ஈரல் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வதக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈரல்லேருந்து தண்ணிலாம் வந்து வெளியில் வந்திருக்கு இந்த டயத்தில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த மிளகு சீரகம் அந்த பொடியை வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது இதை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த டயத்தில் கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வந்து வேக விட்டுறலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த எண்ணெய்லாம் வெளியில் பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே இது வந்து ரெடி ஆயிரும் ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா ரொம்ப கல் மாதிரி ஆயிரும் அதனால அவ்வளோ வேக வைக்கக்கூடாது இப்போ பாருங்க மொத்தமாக ஒரு 15 நிமிஷம் போல ஆயிருக்கு நம்ம சேர்த்திருந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து இப்போ ஈரல் வந்து ரெடி ஆயிருச்சு இது வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து அமைக்கி பார்க்குறேன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இது மாதிரி லைட்டாக பெரட்டி பெரட்டி விட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா ஈரல் வந்து ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட ஆட்டு ஈரல் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திருநெல்வேலி ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்